தருணம். இன்றைக்கு ஒரு அபூர்வமான ரகசியம் ஒன்றை உங்ககிட்ட பகிர்ந்துக்க போகிறோம். பொதுவாக அந்த வித்தைகளில், கலைகளில், மந்திரங்களில், மருத்துவ துறைகளில் எப்படி சித்திகள் நான் சித்தி ஆயிடுறேன், சக்ஸஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறதுக்கு ஒரு சில ரூட்டெல்லாம் பதஞ்சலி மகான் சொல்கிறார். இதெல்லாம் ஒரு வாய்ப்பு, இப்படியெல்லாம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது, இப்படியெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பதஞ்சலி மகான் ஒரு ரூட் ஒன்று சொல்கிறார். இந்தந்த ரூட்டில் எல்லாம் மனிதனுக்கு வெற்றிகள், அதாவது சித்தி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதில் முதல் வழி என்ன சொல்கிறாருன்னா, ஜென்மம், அதாவது பிறப்பு. எங்கப்பா குரு, எங்கப்பா வந்து வித்தையில், ஏதோ ஒரு வித்தையில், வைத்தியத்திலையாக இருக்கலாம், யோகத்திலையாக இருக்கலாம், ஜாதகத்திலையாக இருக்கலாம், ஏதோ ஒரு வித்தையில் வந்து குரு. அவர் வந்து வில்லன், சூப்பர். அவருக்கு அடுத்தபடியாக பிறந்த நான் பிறப்பிலேயே என்ன பண்ணுவேன்னா, ஒன்று திட்டியோ அடித்தோ பிடிச்சோ வம்படியாவோ இல்லை ஏதோ ஒரு வகையிலே வலுக்கட்டாயமாக திணிச்சோ அந்த வித்தை சித்தி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது பிறப்பிலேயே ஏற்படக்கூடிய சித்தி. அதாவது எங்கள் அப்பா இருந்தார், அதுக்கடுத்து நானும் இருந்தேன், அதன் மூலமாக எனக்கு இந்த வித்தை கிடச்சிச்சு. இப்படி பிறப்பின் பயனாக சில சித்திகளை நம்ம பெற முடியும். இதை முதல் ரூட்டாக சொல்கிறார் பதஞ்சலி மகான். சொல்கிறாரு, ஒருவனுடைய பிறப்பும் அவனுடைய சித்திக்கு ஒரு காரணமாக இருக்கும். எங்கள் அப்பா உலகத்துக்கே தெரிஞ்ச வைத்தியர், அவருக்கு தெரியாத வைத்தியமே இல்லை அப்படின்னா அவருடைய பிள்ளை அதே மாதிரி வைத்தியத்தை ரொம்ப எளிமையாக ஊரெல்லாம் தேடி போக வேண்டிய அவசியமே இல்லை, அப்படியே பிறப்பே காரணமாக இருந்து அவனுக்கு அந்த வித்தைக்கு வழிகாட்டிடும். இதை ஒரு டெக்னிக்காக சொல்கிறார். ரெண்டாவது, மந்திரங்கள் மூலமாக சித்தி. மந்திரங்கள் மூலமாக அப்படின்னா, மந்திரங்கள் பயன்படுத்தக்கூடிய விதம், மந்திரங்களுடைய குணம், அந்த அதிர்வு கொடுக்கக்கூடிய பலன், இதெல்லாத்தையும் ஆழமாக நுணுக்கமாக நுட்பமாக தெரிஞ்சு ஏதோ ஒரு லெவலுக்கு சித்தி ஆயிடுது. இதெல்லாம் யாருன்னு கேட்டிங்கன்னா, அந்த முனிவர்கள், ரிஷிமார்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணி சித்தி அடைகிறவங்க. ஏதோ ஒரு வகையில் சித்தி ஆயிடுவாங்க. ஏதோ ஒரு வாக்குப்பலிதம் ஏற்படும், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்த தூர திருஷ்டி அறியக்கூடிய தன்மை ஏற்படும், இப்படி ஏதாவது ஒரு டெக்னிக்கில் சித்தி ஆயிடுவாங்க. எதை பயன்படுத்தி? மந்திரங்களுடைய நுணுக்கங்களை பயன்படுத்தி. இது இரண்டாவது வகையான சித்தி. மூன்றாவது, ஒரு சிலர் இருக்காங்க ஔஷதம் என்று சொல்லக்கூடிய மருந்து வகைகளை பயன்படுத்தி. நம்ம மருந்துனா நோயை குணப்படுத்துறதுக்கு தான் மருந்துன்னு நினச்சிட்டு இருக்கிறோம். கஞ்சாவுக்கு கோரக்கர் மூலின்னு ஒரு பேரே இருக்குது. ஏன் அப்படின்னா, அந்த கஞ்சாவை ஒரு குறிப்பிட்ட அளவில் அதை பயன்படுத்தும் போது மன ஒடுக்கம் உருவாகி இறைவனை உணர்வதற்கு சப்போர்ட் பண்ணுது. ஓவராக போச்சுனாதான் போதையாய்ப்பு ஒன்றுமெல்லாம் போயிடுது. ஒரு குறிப்பிட்ட சரியான அளவில் அதை பயன்படுத்தும் பொழுது இறைவனோடு நாம் ஒடுக்கமாவதற்கு, மனதை ஒடுக்குவதற்கு, எந்த விதமான புறச்சிந்தனைகளிலிருந்தும் என்னை தற்காத்து கொள்வதற்கு அது பயன்படுது. அப்போ ஔஷதம் சில சமயங்களில் ஏதாவது ஒரு விதத்தில் நமக்கு சித்தியாவதற்கு துணை செய்கிறது. நோயில்லாத ஒரு வாழ்க்கை, இறைவனை அடைவதற்கு தேவையான வாழ்க்கை, அட்டகர்மங்கள் செய்கிறதுக்கு, இப்படி மருந்துகள் மூலமாக சித்திகளை ஏற்படுத்தி கொள்வது, இதை ஒரு சித்தி ஏற்படுறதுக்கு ஒரு டெக்னிக்காக சொல்கிறார். நாலாவதாக, தவ வாழ்க்கை, அதாவது ஆசனம் பண்ணுறேன், தியானம் பண்ணுறேன், கடயோகம் பண்ணுறேன், இப்படின்னு ஏதாவது ஒரு பயிற்சிகளை, மூச்சு பயிற்சி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தவ வாழ்க்கை மாதிரி மூச்சு பயிற்சி செய்கிறது தான் என்னுடைய பிரதானமான நோக்கம், ஆசனம் பண்ணுறது தான் என்னுடைய நோக்கம், தவம் பண்ணுறது தான் என்னுடைய நோக்கம், கடயோகம் பண்ணுறது தான் என்னுடைய நோக்கம், இப்படி ஏதாவது ஒரு பயிற்சிகளின் மூலமாக உடம்பை கல்பமாக மாற்றிட்டேன் பற்றியா இந்த பயிற்சியின் மூலமாக இப்படின்னு சொல்லிக்கிறது. இது யோகிகளுக்கு இது கைவந்த கலை. ஏதாவது ஒரு மூச்சு பயிற்சி செய்வாங்க, எப்போவுமே ஹெல்த்தியாக இருந்துக்குவாங்க, இந்த டார்கெட்டை அடைஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது ஒரு வகையான சித்தி அடைவதற்கான ஒரு மார்க்கம். ஃபைனலாக சமாதி, இது சித்தர்களுக்கானது. இதெல்லாம் பதஞ்சலி மகான் இதைத்தான் சொல்கிறார். சமாதிங்கிறது சம ஆதி நிலை, பிறப்பை அறுக்கக்கூடிய நிலை, கர்மங்களை வெல்லக்கூடிய நிலை, தோஷங்களை வெல்லக்கூடிய நிலை, இறைவனை உணரக்கூடிய நிலை, இறைவனாக மாறக்கூடிய நிலைன்னு சொல்லிட்டு ஐந்தாவதாக ஒரு நிலை. இது சித்தர்களுக்கு ரொம்ப பொருத்தமானது. சித்தர்கள் இதைத்தான் சஜஸ்ட் பண்ணவும் செய்கிறாங்க. இந்த பிறவியினுடைய நோக்கம் இதுதான் அப்படின்னு சொல்லி சஜஸ்ட் பண்ணவும் செய்கிறாங்க. இதைத்தான் வரிசைப்படுத்துகிறார் பதஞ்சலி மகான். அட்டாங்க யோகத்தில் கடைசி நிலையாக சமாதி நிலையை கொண்டு வந்து வைக்கிறார். இது ஒவ்வொரு மனிதனும் கட்டாயம் உணர வேண்டிய ஒரு நிலை அப்படின்னு சொல்லிட்டு. இதில் ஒரு கவனிக்க வேண்டியது ஒன்று என்னென்னா, முதல் நான்கு நிலை இருக்குது பாருங்கள், ஜென்மத்தின் மூலக பிறப்பின் மூலமாக ஏற்படக்கூடிய சித்தி, மந்திரங்களின் மூலமாக ஏற்படக்கூடிய சித்தி, தவங்களின் மூலமாக, ஔஷதங்களின் மூலமாக ஏற்படக்கூடிய சித்திகளுக்கு கர்ம பலன் உண்டு, நல்ல கர்மாவும் உண்டு, கெட்ட கர்மாவும் கிரியேட் பண்ண முடியும்.
ஆனால் சமாதி மூலமாக ஏற்படக்கூடிய சித்திக்கு கர்மாவே உருவாகாது. கர்மாவை அறுத்த, பிறவியை அறுத்த, இறப்பை அறுத்த ஒரு நிலைக்கு போக முடியும். இதை பதஞ்சலி மகான் ரொம்ப அழுத்தமாக சொல்கிறார். எங்கள் அப்பா ஒரு வித்தையை கற்றுக் கொடுத்தாரு, நானும் வித்தையை கற்றுக்கிட்டேன். பட் சாதாரண வாழ்க்கை வாழ்கிறேன் அப்படின்னா நல்ல கர்மாவோ இல்லை கெட்ட கர்மாவோ உருவாக்கம் இருக்கும். அந்த உருவாக்கம் இருந்துச்சுன்னா அடுத்த பிறவி தொடரும்னு அர்த்தம். ஏதோ ஒரு மந்திரத்தை ஜபம் பண்ணுறேன், அந்த மந்திரத்தின் மூலமாக எங்கேயோ ஒரு சலனத்தை ஏற்படுத்துகிறேன், இந்த மந்திரத்தின் மூலமாக சமூகத்திலேயோ பஞ்சபூதங்களிலோ மனிதர்களுக்குள்ள ஒரு சலனத்தை ஏற்படுத்துகிறேன்னாலும் கர்மா உருவாகும். மருந்துகளை எடுக்கும்போது செடிகள் மேலே நான் தொடர்பு ஏற்படுத்துவேன், அந்த மருந்துகளை எனக்கோ இல்லை பிறருக்கோ கொடுப்பதன் மூலமாக ஒரு கர்மா உருவாகத்தான் செய்யும். தவங்கள் மூலமாகவும் அதே மாதிரி தான் கர்மா உருவாகும், பிறவிகள் தொடரும். ஆனால் இறுதியாக சொல்கிறது, சமாதிங்கிற நிலை வரும் பொழுது கர்மா முற்றுப்பெறும், பிறப்பு முற்றுப்பெறும், இறப்பு முற்றுப்பெறும்னு சொல்கிறாங்க. இந்த ஐந்து நிலைகளில் நாம் எந்த நிலையில் இருக்கோம், அந்த நிலையால் இந்த பிறவிக்கு என்ன பிரயோஜனம், அந்த நிலையை தொடர்வதா இல்லை எனக்கு தேவையான நிலையை தேர்ந்தெடுத்து தொடர்வதா அப்படின்னு நாம் சுய பரிசோதனை செய்து தொடணுங்கிறது தான் பதஞ்சலி மகான் இந்த உலகத்துக்கு சொன்ன அற்புதமான சூத்திரம். இந்த ஐந்து மார்க்கங்களில் தான் இந்த ஜீவிதத்தில் நமக்கு சித்திகள், எந்த வித்தையாக இருந்தாலும் சரி, எந்த கலையாக இருந்தாலும் சரி, இந்த ஐந்து வித மார்க்கத்தில் தான் சித்திகள் என்பது இருக்கும். முதல் நான்கு மார்க்கம் மூலமாக ஏற்படும் சித்திகளுக்கு கர்ம பலன்கள் உண்டு, பிறவிகள் தொடர்பு உண்டு. ஐந்தாவதான மார்க்கமாகிய சமாதி மார்க்கத்தில் கர்ம பலன்கள் உருவாகாது, பிறவி தொடராது, இறப்பு அணுகாது அப்படிங்கிறதான் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு அற்புதமான உண்மை. குருவே சரணம்.